ஹெலிகாப்டரில் பண மூட்டையுடன் அண்ணாமலை தேர்தல் பரப்புரைக்கு சென்றதாக காங்கிரஸ் கட்சி தரப்பில் குற்றம் சாட்டிய நிலையில் அண்ணாமலை அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். தேர்தல் பரப்புரைக்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய நிலை இருப்பதால் நேரத்தை மிச்சம் படுத்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்ததாக அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் வேட்பாளர் வினய்குமார் விரக்தியின் உச்சத்தில் இருப்பதால் இவ்வாறு விமர்சித்து உள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். காவுப் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வினய்குமார் ஜொரகே இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்ததாவது, எனக்கு வந்துள்ள தகவலின்படி அண்ணாமலை வந்த ஹெலிகாப்டரில் பணம் கொண்டு வரப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கவே அண்ணாமலை எடுத்து வந்துள்ளார். இது குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் நான் புகார் அளித்துள்ளேன், போலீசாரிடமும் புகார் அளித்திருக்கிறேன் என்றார். இந்த குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளித்த அண்ணாமலை, எல்லோரும் அவர்களைப் போலவே கருதுகிறார்கள். நான் ஒரு சாமானியன், எங்களுடைய கொள்கை வேறு, அவர்களது கொள்கை வேறு. நேரத்தை மிச்சப்படுத்தவே நான் ஹெலிகாப்டரில் பயணம் செய்தேன். எங்கள் வெற்றி உறுதியானதால் தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றன. தோல்வி பயத்தால் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக எங்கள் மீது குற்றம் சாட்டுகின்றன என்று அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார்.